வெல்கம் பேக் டு ஃபான் ஃபேக்ட் இன்றைக்கி எபிசோட் லெவனை பற்றி தான் ரிவியூ பார்க்க போகிறோம் சத்யா சீசன் டூ தாராளமான சம்பவம்னு சொல்லலாம் சனிக்கிழமை எபிசோடுனாலே தாறுமாறாக இருக்கும் நேற்று வந்து வெள்ளிக்கிழமை எது மாதிரி முடிச்சிருந்தாங்கன்னா சத்யா வந்து லாக் பண்ணி விட்டுருந்தாங்க எப்படி அவங்க வெளியில் வந்தாங்கன்னு பிரபுக்கும் ஜாக்கிக்கும் தெரில உடனே வந்து டிரைவர் வந்து வந்தாப்பில் டிரைவர் வந்தோன்னா சார் நான் தான் சார் ஸ்பேர்கி வச்சு ஓப்பன் பண்ணேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல பூ பூஜை வாங்கிட்டு போனாப்பில் பிரபு அண்ணா பண்ணான்னு திட்டினதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு வந்து சத்யா வந்து எப்போதும் போல் டின்னர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிரபு வீட்டுக்கு பிரபு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் அல்வா வந்து கொண்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெய்லியும் அல்வா அல்வாவாக மாறி மாறி கொண்டு வராங்களேங்கிற மாதிரி ஜாக்கியை வந்து ஃபான்ஃபுல்லாக பேசியிருந்தாரு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன் ஒரு கையில் தூக்கிட்டு வரீங்க ரெண்டு கையில் தூக்கலாமே இல்லை சார் பைக் காரை வந்து இடிச்சிட்டான் சார் போகும்போது அதனால தான் சார் தூக்கம் இல்லை அப்போனா வேறு யாரையாவது அனுப்பிச்சி விட்டுருக்கலாமே எதனால் வந்து நீங்களே கொஞ்சம் இல்லை சார் நான் கொண்டு வரதான் தான் சார் முறைன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க உடனே ஜாக்கி வந்து சொல்கிறாங்க எப்போதும் போல் நித்யாக்கு சார் அவங்க கையில் அடிப்பட்டதுங்க கூட கவனத்தில் வச்சுக்காமல் நமக்காக சாப்பாடு வந்து கொண்டு வராங்க சார் அந்த மனசை பாராட்டுங்க சார் நம்ம ஜாக்கி வந்து நித்யாக்கே எப்போதும் போல சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு உனக்கு ஒரு வேலை இல்லையா நித்யாக்கு எந்த கையில் அடிபட்டுருந்துச்சி ரைட் சைடில் சத்யாவில் ஷூட்டிங்கு ஸ்பாட்டில் எந்த கையில் அடிபட்டுருச்சு ரைட் சைடில் அப்போனா இது ரெண்டு ஒன்று தானே நான் உனக்கு இதை நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பராபரானு போச்சுங்க கண்ணா அப்படின்னான்னு வந்து பிரபு வந்து பேசு டாப்ல பிரபுவோட மேனரிசம் பார்த்து எனக்கே கொஞ்சம் ஒரு மாறி ஆயிடுச்சு எனக்கே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சுன்னே சொல்லலாம் அந்த சூப்பராக நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம் நித்யா வீட்டில் அந்த அளவுக்கு தரமான சம்பவம் நடந்துச்சு நித்யா வீட்ல கண்ணா பின்னான்னு பேஸ்டாப்ல அவ்வளவு ஒரு சண்டை சண்டை போடாத கூட தான் என்ன மாதிரி சண்டை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நித்யாவோட முடியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு சண்டை ஆயிடுச்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஒவ்வொரு வாட்டியும் சார் ஜாக்கி வந்து தடுக்கிறாப்புல சார் வேணாம் சார் பார்த்து பேசுங்க சார் மரியாதையோடு பேசுங்க சார்னு அவ்வளோ சொல்கிறப்பில்ல நீ என்னையா தாத்தாவா என்ன நாடகம் போடுறாளா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாளா நீ என்ன தங்கச்சியா நீ என்ன அக்காவா அக்காவை இடத்துக்குலாம் கொஞ்சம் கம்முனை ஓரமாக அங்கே கடை நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணு என்னை இத்தனை வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் திருப்பியும் ஏன் என்னை வந்து வந்து டார்ச்சர் பண்ணுற நீ நித்தியாவாயிரு சத்தியாவிறு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் நீ வந்து ஏன் விஷயத்தில் தலையிடாமல் இரு ஓவராக பர்ஃபார்ம் பண்ணுற ஒன்று அவங்க அம்மா வந்து பி தலையில் முடிய கைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பிரபு தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டால் ஏய் காசு கொடுத்த அளவு நடி கொடுத்த காசோடு ஓவரா நடிக்கிறேன்னு பிரபு வந்து அவங்க அம்மாவை சொன்னோன்னா அக்கம் பக்கம் அவங்க எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணோனோ போலீஸ் வந்து பிரபுவின் ஜாக்கியும் அல்ட்டு போயிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அல்ட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு டுவிஸ்ட்டு இந்த டுஸ்ட்டை வந்து நான் நாளைக்கு உங்கள் எல்லாேருக்கும் சர்ப்ரைஸாக சொல்லலான்னு பட்டிருந்தேன் ஆனால் டேரக்டர் வந்து இப்போயே போட்டு உடச்சிட்டாருன்னே சொல்லலாம் ஆமாங்க சத்தியா வந்து என்ட்ரி பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அடிச்சு விட்டு தள்ளி விட்டு முடிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க உடனே வந்து அந்த இடத்துல தொடரும் போட்டிருந்தாங்க சத்யா வந்து அந்த இடத்துல வந்து பேபியை பார்க்கறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது பார்க்கும்போது போலீஸ்காரங்களும் கன்ஃபியூஸாக வாய்ப்பு இருக்குது திங்கக்கிழமை எப்பிசோட் சூப்பராகவே இருக்கும் அதனால் சனிக்கிழமை எப்பிசோட் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி பாருங்கள் அப்போ தான் திங்கக்கிழமை எப்பிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்கும் சூப்பரான எபிசோட்